என்கிட்ட இருக்கிற ஆடுங்களே பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப வயசான ஆடு. இந்த ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா 10 வயசு ஆகிடுச்சு, இன்னும் சில மாதம் போச்சுன்னா 11 வயசு ஆயிரும். இது வரைக்கும் இந்த ஆடு பார்த்தீங்கன்னா 18 ஈடு குட்டின்ட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னா 3 ஈடு மட்டும்தான் ஒத்த குட்டி போட்டுச்சு, மிச்ச எல்லா ஈடும் பார்த்தீங்கன்னா ரெட்டை குட்டி போட்டுச்சு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆடு மட்டுமே பார்த்தீங்கன்னா 33 குட்டி போட்டிருக்கு. 18வது ஈடான இந்த ஈடில் பார்த்தீங்கன்னா ரெட்டை குட்டி போட்டிருக்கு. சிவப்பு நிறத்தில் இருக்குல்ல அது வந்து கிடேரி, அப்புறம் வந்து கருப்பு நிறத்தில் ஒரு கெடா குட்டி போட்டிருக்கு. இந்த கெடா குட்டி பார்த்தீங்கன்னா 4 நாள் ஆகியும் சரியாக எந்திரிச்சு நிற்கவே முடியல. இதே ஆடு 2வது ஈடில் போட்ட ஒரு கெடா குட்டி இருந்துச்சு, அதாலையும் பார்த்தீங்கன்னா 2 நாள் வந்து சரியாக நிற்கவே முடியல. 3வது நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நின்று நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதேமாரி இந்த குட்டியும் தேடிடுன்னு பார்த்தேன், ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி 2 நாள் கடைசியாக பால் குடிக்காமல் இருந்து 7வது நாள் வந்து செத்து போச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஆட்டுக்குட்டி இறந்து போனதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆடு வந்து வயசான ஆடாக இருக்கிறதுனால அது போகிற 2வது குட்டிக்கு வந்து சத்து குறைபாடெல்லாம் இறந்து போயிருக்கலாம். 2வது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆடு குட்டி போடுற காலத்துக்கு 10 நாள் 15 நாள் முன்னாடி குட்டி போட்டால் கூட இந்தமாரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது.